வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேச்சு, எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மண்ணச்சநல்லூரில் வாசனை திரவிய தொழிற்சாலை, டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. நாளை யுகாதி திருநாள், தலைவர்கள் வாழ்த்து. இரண்டு லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனம், உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பு. தேசிய பாதுகாப்புக்கு எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தமக்கு ஜாயித் விருது வழங்கிய ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும், இந்த விருது இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி பின்னணியில் மக்கள் உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் தம்மை கடுமையாக விமர்சித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். உலகளவில் பாகிஸ்தானை அம்பலப்படுத்திய பொழுது இங்குள்ள சிலர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு இங்குள்ள எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாத விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மென்மையான போக்கை கடைபிடிப்பதாகவும், தேசிய பாதுகாப்பிற்கு எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும் பிரதமர் மோடி கூறினார். மண்ணச்சநல்லூரில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மண்ணச்சநல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூனாம்பாளையம், ராசாம்பாளையம், ஐயம்பாளையம், ஓமந்தூர் பேருந்து நிறுத்தம், திருவெள்ளாரை கடைவீதி, துடையூர் பிரதான சாலை, திருவாசி சிவன் கோயில் திடல், நெச்சியம் பிரதான சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெச்சியம்பாளையம் பிரதான சாலை பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதி மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் நபராக தான் விளங்குவதாக தெரிவித்தார். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளையும் மண்ணச்சநல்லூரில் வாசனை திரவிய தொழிற்சாலையும் கொண்டுவர நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் எனவும் அவர் கூறினார். தேர்தலுக்கு பின் திமுகவும் காங்கிரசும் இணைந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இங்கே போதுமான தொழிற்சாலை இல்லாத காரணத்தால் வேலைவாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து கொண்டு ஏற்படுத்தப்படுகிற தொழிற்சாலை விவசாய சம்பந்தமான தொடர்புடைய தொழிற்சாலையாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய பகுதிக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களோடு கலந்து பேசி, உங்களுடைய ஊர் பெரியவரை எல்லாம் கலந்து பேசி, உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அவற்றை எல்லாம் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த ஊருக்கு இந்த கம்பெனி, அதாவது சென்ட் கம்பெனி தேவைப்படுகிறது. மண்ணச்சநல்லூர் சென்ட் கம்பெனி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி பல தேவைகள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இவற்றை எல்லாம் பாராளுமன்றத்தில் எடுத்து பேசி அவளுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய ஊர் தேவையத்தனையும் பூர்த்தி செய்வேன் என்பதை நான் இந்த நேரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கிறேன். அதனைத் தொடர்ந்து பாச்சூர் கடைவீதி, கழுகாத்துறை பிரதான சாலை, கோவக்குடி பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக திருவாசி சிவன் கோயில் திடலில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் வரவேண்டிய நேரம் இது என குறிப்பிட்டார். அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால்தான் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் மாற்றம் உருவாகும் என டாக்டர் பாரிவேந்தர் கூறினார்.
உங்களுடைய ஊர் தேவை எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு முன்னாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பற்றி கேள்விப்படுகிற போது வந்தார், ஓட்டு கேட்டார், நாங்களும் வாக்கு கொடுத்தோம், ஆனால் வரவே இல்லை என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அடிக்கடி வருவேன். அதோடு மட்டுமில்லாம இப்போ உங்களுக்கு இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றம் தேவை, மையத்திலும் மாற்றம் தேவை. இந்த இரண்டும் சேர்ந்தாற்போர் ஏற்படுகிற மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், தமிழ்நாட்டில் ஏற்பட போகிற மாற்றம். அது நடக்கத்தான் போகிறது. அந்த வகையில் அந்த மாற்றத்தில் நீங்கும் பங்கு கொள்ளுகிற வகையில் உங்களுடைய மேலான வாக்குகளை உதய சூரிய சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது காணலாம். மோடி அவர்தான் சர்வாதிகாரி. அதே போல இன்னொருவர் மாநிலத்தில் ஆளுகிற முதலமைச்சர், இவர் யார் என்று கேட்டால் உதவாக்கர். ஆக அங்கு சர்வாதிகாரி, இங்க உதவாக்கர். ஆக அப்படிப்பட்டவர்களை தூக்கி எறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு தான் வருகிற 18ஆம் தேதி என்பதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சாதாரண மனிதர்களை பற்றி, சாமானியர்களை பற்றி இவர்கள் இருவரும் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், நான் சீமான் வீட்டு பிள்ளை அல்ல, சாமானியருடைய வீட்டு பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படி சொன்னால் மட்டும் போதாது, அதை நிறைவேற்றி காட்டினார், அதை செயல்படுத்தி காட்டினார். தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், ஆட்சி இல்லாத நேரத்தில் சாமானியர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு பிறகு அதே நேரத்தில் அந்த சாமானிய மக்களுக்காக திட்டங்களை, பல்வேறு பணிகளை, நினைத்தே பார்க்க முடியாத சாதனைகளை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். முதன் முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல குளித்தலை தொகுதிகளே தலைவர் கலைஞர் அவர்கள் 57ஆம் ஆண்டு நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதல் முதலில் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தார். அப்படி நுழைந்த நேரத்தில் அவர் சட்டமன்றத்தில் கண்ணீப்பு சென்று சொல்லுவோமே, முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக அந்த அவைக்கு வரக்கூடியவர்கள் அங்கே முதல் முதலாக பேசுகிறார் என்று சொன்னால் அதுதான் கண்ணீப்பு என்று சொல்லுவோம். ஆக அந்த கன்னி பேச்சை முதல் முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அப்படி உரையாற்றுவதற்கு முன்பு தலைவர் கலைஞருடைய இல்லம் கோபாலபுரத்தில் 15 பேர்கள், 57ஆம் ஆண்டு அண்ணாவோடு சேர்த்து 15 பேர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 15 பேரும் கோபாலபுரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்தில் காலை உணவு சாப்பிடுகிறார்கள். காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் பேசப்போகிறேன் என்று சொல்லி, அதிலே குறிப்பாக அந்த குளித்தலை தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நங்கவரம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை பற்றி பேசப்போகிறேன் என்று சொல்லி அந்த உணவு பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய, காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அங்க பேசி காட்டினார். யுகாதி திருநாளையொட்டி தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வாழ்த்து செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். மொழி, பாரம்பரியம், பண்பாடு ஆகியவற்றில் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டு தமிழ் மக்களோடு நல்லுறவை பேணும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக தெலுங்கு மற்றும்
கன்னட மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மலரும் புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் அமைதியையும் மகிழ்ச்சியும் வழங்கும் ஆண்டாக அமையட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களில் வசிக்கும் தெலுங்கு கன்னடம் பேசுவோர் தமிழர்களுடன் இணைப்பிரியாத பாசத்திற்கு சொந்தக்காரர்களாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரியமிக்க திராவிட குடும்பத்தின் இனிய உறவை எவ்வித தொய்வும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட இன மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தின் நீண்ட நாள் வரலாற்றில் தெலுங்கு மற்றும் கன்னட இன மக்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கல்வித்துறையில் தெலுங்கு கன்னட இன மக்கள் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தெலுங்கு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் சிறப்பு வாய்ந்தவை என்பதை இந்நேரத்தில் நினைவு கூற வேண்டும் என்றும், திராவிட கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் தெலுங்கு கன்னட மக்களின் யுகாதி திருநாளை பிறக்க உள்ளதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் வாழும் தெலுங்கு கன்னட இன சகோதர சகோதரிகளுக்கு யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் ராஜாராம் ஆறுமுகம் ஆகிய இருவரின் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில், அரசியலில் தொடர்புடைய ஆறுமுகம் லோக் ஆயுக்தா உறுப்பினராக இருப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு, லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனத்தில் உரிய விதிகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவித்தது. இந்த நியமனம் குறித்து பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது நீரவ் மோடி, விஜய் மல்யா உள்ளிட்டோர் வெளிநாட்டிற்கு பயந்து ஓடவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகர் எனும் இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சௌகிதார் எனும் மோடி அரசு வந்த பின்னரே நீரவ் மோடி, விஜய் மல்யா, மெகுல் சோக்சி உள்ளிட்டோர் வெளிநாடுகளுக்கு பயந்து ஓடிவிட்டதாக கூறினார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் 2வது தேர்தல் அறிக்கை வரும் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 17வது மக்களவைத் தேர்தல் வரும் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் ராகுல்காந்தி கடந்த 1ஆம் தேதி வெளியிட்டார். அதில் விவசாயிகளை கவரும் வகையிலான முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தனது முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில், 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வரும் 8ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா வெளியிட உள்ளதாக தெரிகிறது. அதில் விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 12ஆம் தேதி தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வரும் 12ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தமிழகம் வரவுள்ளதாக கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் GST வரி முறைப்படுத்தப்பட்டு வணிகர்களுக்கு நல்லதை செய்வோம் என தெரிவித்தார். தேர்தலுக்காகவே பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 12ஆம் தேதி தேனியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை புரிந்து
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராகிய திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்திலே ஆதரவு கேட்கிறார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரவணகுமார் அவர்களுக்கு, மகாராஜன் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வருகை புரிகிறார்கள். அதிமுக தோல்வி பயத்தின் காரணமாகவே திண்டுக்கல் தொகுதியை பாமகவிற்கு ஒதுக்கி வழிகாடாக ஆக்கியுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச்செயலர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் ஜோதி முருகனை ஆதரித்து டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து ஆட்சி கவிழும் சூழ்நிலை இயற்கையாகவே அமைந்துள்ளது என்றும் கூறினார். துரோகிகள் ஒன்றிணைந்து அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக சாடிய அவர், விவசாயிகள், வணிகர்கள், ஆசிரியர்களை வஞ்சிக்கிற பாரதிய ஜனதா அதிமுக அரசுகளை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல்லுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கட்சியும் ஆட்சியும் எங்கள் கையில இருக்கிறது, சின்னம் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் திண்டுக்கல்லினை வேட்பாளர்களுக்கு கூட பயந்து கொண்டு அவர்கள் நோக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த பயணிக்கே சம்பந்தம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்து வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள், பலிகடாக்கிவிட்டார்கள். ஈரோடு மாவட்டத்தில் வாக்காளர்கள் உரிய ஆவணங்களுடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் காரப்பாறையில் வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கும் பணியை ஆட்சியர் கதிரவன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய வாக்குச்சீட்டு வரும் 13 தேதிக்குள் விநியோகிக்கப்படும் என தெரிவித்தார். வாக்களிப்பதற்கு வாக்குச்சீட்டு மட்டுமின்றி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஆவணங்களையும் எடுத்து செல்லுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று வாக்காளர்களுக்கு போட்டோ ஓட்டர் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய அவருடைய புகைப்படம் வழங்கப்படவுள்ளது. இதனை அவர்கள் தேர்தல் என்று எடுத்து சென்று காட்டலாம். ஆனால் இது மட்டுமே அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை தந்துவிடாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கூறப்பட்ட 11 ஆவணங்கள் ஏதோ ஒன்றை எடுத்து சென்று இதனுடன் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 1,83,000 வாக்காளர்களுக்கும் இன்று முதல் போட்டோ ஓட்டர் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கூடுதல் மாவட்ட நீதிபதியின் ஓய்வு அறையில் ஏசி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் அமைந்துள்ளது. வழக்கம் போல நீதிமன்றம் கூடுவதற்கு முன் அறையில் ஓய்வெடுத்த நீதிபதி ஏசி கருவியை ஆன் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் ஏசியிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அந்த அறை முழுவதும் புகை மண்டலமாய் மாறியது. அங்கிருந்து தப்பி வந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். நீதிமன்றம் கூடுவதற்கு முன்பே தீ விபத்து ஏற்பட்டதால் எந்தவித பாதிப்பும் சேதமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. மதுரை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடும் விழா வெகு விமர்சையுடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாகும். இத்திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி முகூர்த்த கால் ஒன்றும் கொட்டகை முகூர்த்த விழா உபகோவிலான தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்கிட முகூர்த்த கால் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் நுழைவு வாயிலில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள், அதாவது திருவிழாக்கள் கண்டருளுகிறார். அதிலே தலையாய மாதத்தில் வரக்கூடியதான சித்திரை திருவிழா என்பது உலக பிரசித்தியான திருவிழாவாகும். இந்த சித்திர திருவிழாவிலே அழகர் அழகர் மலையிலிருந்து கிளம்பி புறப்பாடாகி கள்ளர் திருக்கோலத்துடன் புறப்பாடாகி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி தங்க குதிரை வாகனத்தோடு கூட 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி தங்க கருட வாகனத்திலும் காட்சி கொடுக்கிறார். இனி செய்திகள் தொகுப்பை காணலாம். தர்மபுரியில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெண்ணாகரம் பகுதியில் உள்ள போளூர் காலனியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை அடுத்து பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. ஆரணி நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம், காந்தி ரோடு, சூரியகுளம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முடிவடைந்தது. தேர்தலில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை, வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது, 100% வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள வில்லிவலம் கிராமத்தில் முச்சந்தி அம்மன் கோவில் விழா வசூல் முறைகேட்டில் ஈடுபட்ட 4 பேரிடமிருந்து 396 கிராம் தங்கம், 2759 கிராம் வெள்ளி பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா, ராஜகோபுரம் கட்ட அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஊராட்சி கழக செயலர் மற்றும் மூவர் நன்கொடையாக பணம் மற்றும் நகை பெற்றது. தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தண்டனை கைதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். திண்டிவனம் பகுதியில் தொடர் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வந்த சையத் இப்ராஹிம் கடந்த 2018 கைது செய்யப்பட்டார். கடலூர் மத்திய சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக இருந்த அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் திமுக சார்பில் போட்டியிடும் சுப்ராயனுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்ராயனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளில் தொழுகை முடிந்து வெளியில் வந்த இஸ்லாமியர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே சாலை வசதி அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள வெள்ளை மணல் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்கள் 50 ஆண்டுகளாக சாலை இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் சாலை வசதி செய்து தரக்கோரி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மலேசியா ஓபன் காலிறுதிப் போட்டி, இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதியில் இந்தியாவின் முன்னணி வீரரான ஸ்ரீகாந்த் நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தது போட்டியிலிருந்து வெளியேறினார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் கோலாலம்பூரில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆண்கள் காலிறுதிப் போட்டி ஒன்றில் இந்தியாவின் முன்னணி வீரரான ஸ்ரீகாந்த் ஒலிம்பிக் சாம்பியனான சீனாவின் சென்ட்லாங்கை சந்தித்தார். இதில் ஸ்ரீகாந்த் 18-21, 19-21 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியடைந்தார். ஸ்ரீகாந்த் முதல் சுற்றில் 16-11 என்ற முன்னிலையில் இருந்தார். பின்னர் சீன வீரர் சென்ட்லாங் அதிரடியாக ஆடி 10 புள்ளிகள் பெற்று 21-18 என்று கைப்பற்றினார். இரண்டாவது செட்டில் ஸ்ரீகாந்த் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் சீன வீரர் சென்ட்லாங் பெற்று 21-19 என கைப்பற்றி வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவதாக எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மண்ணச்சநல்லூரில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாளை யுகாதி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இரண்டு லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனத்துக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேந்தர் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.